மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி மறைவு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. நேற்றைய தினம் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த முருகனை நீலகிரியில் நிறுத்தியது பற்றியும், பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென்சென்னலை எதற்காக நிறுத்தினார்கள் என்பதை பற்றி பத்திரிகையில் நாங்கள் செய்தியாளரிடம் கேள்வி கேட்டிருந்தோம். ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென்சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அவரிடம் பணம் இல்லை, ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று. அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவரை விட மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா? ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா? இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மீண்டும் வெயிலில சுத்துவதற்கும் களப்பணியில இருப்பதற்கும் விளிம்பு நிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்தவித சிரமம் இல்லாமல் அனுபவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தென்சென்னையில் பிறந்தவரும் திருச்சியில் பிறந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் தெளிவான பதிலை மழுப்பாமல் சொல்ல வேண்டும். சமூக நீதி எந்த அடிப்படையில் பாஜகவில் இருக்கிறது, இயற்கை நீதி எந்த அளவில் பாஜகவில் இருக்கிறது என்பதை பற்றி மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும். இந்திய திருநாட்டில் 50 கோடிக்கு மேல் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இதில் 90% அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. மருத்துவ பாதுகாப்பும் இல்லை, காப்பீட்டு பாதுகாப்பும் இல்லை, சமூக பாதுகாப்பும் இல்லை. இவர்களுக்கு சராசரியாக இந்தியா முழுவதும் 176 ரூபாய் தினக்கூலியாக பெற்று வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, மருத்துவ பாதுகாப்பு, காப்பீட்டு பாதுகாப்பு அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் எப்படி 400 ரூபாய் கொடுக்கிறோமோ அதே போன்று 176 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக கொடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறோம். இந்தியாவில் 2022 கணக்கீட்டின்படி 23.22% வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது. இதில் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் 42% இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேலைவாய்ப்பின்மையை அகற்றுவதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதற்கும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இதை செயல்படுத்தப்படும் என்று கூறிக்கொள்ளுகிறோம். அதே போன்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள், முக்கியமாக வயதானவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இதுவரை மோடி அரசு அளிக்கவில்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பு சட்டம், வாரியங்கள், 21 பாதுகாப்பு சட்டம் இருந்தது. ஆனால் அதானிக்காக மோடி அவர்கள் வந்து இதை சுருக்கி 2 சட்டங்களாக மாற்றியிருக்கிறார். இதற்காக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள், குரல் கொடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் 50 கோடிக்கு மேல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு
ஒரு உத்தரவாதம் கேரண்டி ஸ்கீம் அறிவித்திருக்கிறது. வேற ஏதாவது? அதுதான் மோடி மாடல் ஆட்சி. மோடி மாடல் ஆட்சி ஜனநாயகத்தை வேறறுக்க வேண்டும், சமூக நீதியை புறக்கணிக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க வேண்டும். இதுதான் ஒருத்தர் ஒரு மாடல் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, எங்களுடைய கனவு காமராஜர் மாடல் ஆட்சி. மோடி மாடல் ஆட்சி வந்து மாநில கட்சிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும். தேர்தலுக்கு எங்களுடைய நிதி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த நிதியில, மக்கள் கொடுத்த நிதியில தேர்தலை சந்திக்கலாம் என்றால் அந்த பணத்தை மோடி அரசு திருடும், எடுத்துக்கொள்ளும். இதுதான் மோடி மாடல் அரசு. தேர்தல் ஆணையம் ஒரு முன்னாடியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு, தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் வந்து சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும், முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும்னு எப்படி தெரியும்? அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், சிபிஐ அவருடைய கையில், இன்கம் டேக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடியெல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தல் நடிக்கிறாரு. இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது. நான் காலையில் எங்களுடைய அவரோட தலைவர், ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், பாராளுமன்றத்தில் 100% அட்டண்டன்ஸ் இருப்பவர், திறமைசாலி, காங்கிரஸுடைய பற்றாளர், அவர் அவங்க குடும்பமே காங்கிரஸ் தான். அவர் ஒரு மன உளைச்சலில் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன், அதை வாபஸ் வாங்கி கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பேசிகிட்டு இருக்கோம், எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம், வெகு விரைவில் அறிவிப்போம். எதற்காக அவரை ராஜினாமா செய்து விட்டு போட்டியிட வைக்கிறீங்க? ஆளுநரா இருக்காங்கல்ல 2 மாநிலத்திற்கு, தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரியுடைய பொறுப்பு மாநில ஆளுநர், அவங்கள எதுக்கு நீ வந்து வெயில சுத்த விடுறீங்க, எதுக்கு நிக்க வைக்கிறீங்க? ராஜ்யசபாக்கு நீங்க அமைச்சராக இருக்கலாமா? அப்போ ஒன்று, அவருடைய அளவுகோல் தானே அந்த தென் சென்னையில பிறந்த ஜெய்சங்கருக்கு பிறந்தோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு, அவரை வெயில நடக்க சொல்லுங்க, ஜீப்ல ஏறி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்ப ஒரு சாராருக்கு ஒரு நீதி, இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி. நீங்க நான் என்ன சொல்றேன், வாயை தரத்து பேச சொல்லுங்க சார், நிறைய செய்திகள் இருக்கு, பேசுவோம். என்ன சொல்ல வர, நீங்க இப்படிதான் இருக்கணும். முருகனுக்கு இன்னும் 5.5 ஆண்டுகள் இருக்கு ராஜ்யசபா உறுப்பினர், நீ ராஜினாமா பண்ணிட்டு வெயில போய் சுத்துட்டு அவரை சுத்த விடுறது. அதே அளவுகோல் வந்து ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதே அளவுகோல் வந்து எங்களுடைய தமிழிசைக்கு மட்டும் பொருந்துமா? நான் சமூக நீதி அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் இதில் நிறைய உள்ளுக்குள்ள செய்திகள் இருக்கு, நான் பிறகு பேசுறேன். நான் ஏற்கனவே இதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்றது. ஒரு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை விட்டு கொடுங்கள் என்று கே, நாங்கள்லாம் எப்பவுமே விட்டு கொடுக்குறோம் சார், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். எங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் இதை விட நல்ல பதவி கொடுப்போம். ரைட், தேங்க்யூ. சார், அவங்க இயற்கைக்கு நீதியா, சமூக நீதிக்கு நீதியா இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி ஆரம்பித்தது சாதி வாரி கணக்கெடுப்புன்னு, சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவங்க,
சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்க அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது பிஜேபி. வாய் திறக்க மாட்டேன்றாங்க. எல்லா கட்சியும் நாங்கள் கேட்குறோம், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. நாங்கள் உண்மையாக கேட்குறோம். அப்போ இவ்வளோ காலமாக மருத்துவர் உண்மைக்கு புறம்பாக கேட்டிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலைன்ற பட்சத்தில் அதை சரியாக ஆய்வு பண்ணுறதா 10.5% இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. அப்போ நீங்கள் தொடர்ந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க? இதில் என்ன நீதி இருக்கு இதில்? அதனால் அவர்கள் எல்லாமே இப்போ பின்பக்கமாக போயிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்காகவும் கிடையாது, அந்த சாதிக்காகவும் கிடையாது. 10.5% அவங்க கேட்டாங்க ரிசர்வேஷன். எங்கள் காங்கிரஸ் கட்சி 20.5% பாராளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அவருடைய மனசில் என்ன இருக்கோ, கை சின்ன மாட்சிக்கு வரணும், கை சின்ன தான் அந்த நாட்டை ஆளணும், கை சின்ன வந்து தான் சுபிக்ஷமாக அந்த நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. அது உள் மனசுலேருந்து வர்றது. நன்றி. இது நான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். காங்கிரஸ் சொன்னதை அவர் அக்னாலஜி பண்ணியிருக்காரு.